வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் நமஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்டாக்ஸில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் சில வருஷத்துக்கு முன்னாடிதாக ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது பிற மொழியாளர்களும் இறை மறுப்பாளர்களும் என்ன சொன்னாங்கன்னா சிவபெருமான் தமிழரா சிவபெருமானுக்கு தமிழ் தெரியுமா சிவபெருமானுக்கும் தமிழுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழையும் தமிழ் மொழியும் தமிழரும் தமிழரினுடைய கால கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொச்சைப்படுத்துவதற்காக ஒரு பிரச்சனையை எழுப்புனாங்க அதற்கு எதிர்த்து நிறைய பேர் பேசினாங்க எதிர்த்து பேசி ஆதாரம் கொடுத்தவங்களுடைய பேச்சு வெளியே வரலன்னு பாருங்கள் இவங்க பேசினதும் ஒரு பெரிய பேச்சாக போய் பாலிடிக்ஸாக மாதிரி போச்சு இப்போது இன்றைக்கு உண்டான செய்தி அதற்கு உண்டானது தான் அதாவது சிவபெருமானுக்கு தமிழ் தெரியுமா அப்படிங்கிறதான் மேட்ரு சிவபெருமானுக்கு தமிழருக்கும் தமிழருக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறதான் மேட்ரு இருக்குது அப்படிங்கிறதா இன்னைக்கு உண்டான வீடியோ சிவபெருமான் தன் கைப்பட தன் நான் தான் எழுதுனேன்னு சொல்லியே எழுதுன இரண்டு ஓலையில் குறிப்புகள் உண்டு அந்த குறிப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாலு வரி பாட்டில் ஒரு சீட்டு பன்னெண்டு வரி பாட்டில் ஒரு சீட்டு சரிங்களா கை சீட்டு அதாவது லெட்டர் எழுதுறாருங்க ரெண்டு ஓலை ரெண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் ரெண்டு வெவ்வேறு ஆட்களுக்கு ஒரு ஓலை எழுதுறார் ஒரு காரணத்திற்காக நம்ம பார்க்க போகிறோம் இது எதில் இருக்குயா அப்படின்னு கேட்டால் திருமுகப்பாசுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு திருமுறைகளில் பதினோராம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருமுகப்பாசுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து இந்த தகவல் அப்படிங்கிறது இருக்குது தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம் சரிங்களா இந்த தகவல் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டால் என்னை அறியாமல் யாரும் என்னை உந்தி தள்ளின மாதிரி இப்போது சைவ சித்தாந்தத்துக்கு பின்னாடி போயிருக்கேன் நம்ம வந்து நெத்திலன் தனவாணி சேனலில் யோக வாசிஷ்டத்தை அப்படி தலைமேற்கொண்டு கொண்டு நம்ம பார்க்குறோம் அதுபோலவும் அதற்கும் மேலே ஏகப்பட்ட செய்திகள் வந்து சைவ சித்தாந்த நூட்களில் இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இப்போ நான் அதை தேடி படிக்கவும் நிறைய இதெல்லாம் சத்சங்கங்கள்லாம் நிறைய கேட்க சொற்பொழிவுகள் நிறைய கேட்கும் பொழுது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த செய்தி வந்து போற்றி பகலோடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் பற்றி அந்த ஆசிரியர் விவ விவரிச்சுக்கிட்டு இருக்கார் அந்த விவரிக்கும் பொழுது இந்த செய்தியை அவர் சொல்கிற ஒரு துணுக்கு செய்தி அப்படி வருது சரிங்களா ஏன்னா அந்த போற்றி பகலோடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை இயற்றியவர் பேர் உமாவதி சிவனார்னு அவருடைய வரலாற சொல்லும் பொழுது இந்த ஒரு செய்தி வருது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அந்த சிவனடியார் சொன்னதுக்கு உண்டான அந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும் திரு பவானி தியாகராஜன் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் இப்போதைக்கு பின்பற்றிகிட்டு இருக்கேன் அவங்க நிறைய சைவச்தான் நூல்கள் பற்றி நிறைய அருமையான தகவல்கள் சொல்லி இருக்காங்க கூடவே நம்ம அப்படியே நூலும் படிக்கிறோம் பார்க்கலாம் நான் அப்படி படித்ததெல்லாம் உங்களுக்கும் அப்படியே ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து நேரடியாக செய்திக்குள்ள வருவோம் ரைட் முதல் பாட்டு முதல்ல நாலு வரி பாட்டை பார்த்துருவோம் அது ஈஸியாக இருக்கும் பிறகு பன்னெண்டு வரி பாட்டுக்கு போவோம் இப்போ நம்ம ஒரு லெட்ரு எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம்மு டூ சப்ஜெக்ட் கன்டென்ட் இதுதானே அது அனுப்புனர் பெருனர் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன இப்போ தெரியல கீழே வந்து செய்தி இருக்கும் இந்த இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆதிதமிழனே அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மீசை வந்து வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ் தமிழனுக்கே அறிவு வந்துன்னு ஒரு மீசை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்குது கூட நிறைய கருப்பு சட்டையும் சுற்றிட்டு இருக்குதுங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆதிதமிழன்ட்டே அந்த இது இருக்குது சிவபெருமானே கைப்படை எழுதியிருக்கிறார் ஏன்னா தமிழுக்கு தான் வந்து ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறது ஏகப்பட்டது இருக்குது அதில் ஒன்று என்னென்னா சங்கம் வைத்து வளர்த்த மொழி தமிழ்மொழி முதல் சங்கத்திற்கு தலைவனாகவே வந்து உட்கார்ந்தது யார் சிவபெருமான் தான் மித்த எந்த மொழிக்குமே இப்படி ஒரு சிறப்பு அப்படிங்கிறதே கிடையாது தலைவனும் கிடையாது இந்த மாதிரி சிறப்பும் கிடையாது தமிழ்மொழிக்கு மட்டுமே உண்டு அப்பேற்பட்ட சிவபெருமான் தன்னுடைய அடியவர் இருவருக்காக எழுதிய கைசீட்டு சோ முதல் யாருக்கு எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரு உமாபதி சிவனார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அடியவருக்கு எழுதுறார் யாருக்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்கிறாருனா பெற்றான் சாம்பன் அப்படின்னு சொல்ல ஒரு ஒரு விறகு வெட்டி அவர்கிட்ட கொடுத்து போய் உமாபதி சிவத்துக்கிட்ட கூடுன்னு கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா இப்போ அதுதான் செய்தி ஃபஸ்ட்டு ஃப்ரம்மு பார்த்துருவோமா நாலே வரி தான் ஃப்ரம்மு டூ சப்ஜெக்டு கண்டென்ட் எல்லாம் இருக்கு பாருங்க ஃப்ரம்மு அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் இதுதான் ஃப்ரம்மு அடியவர்களுக்கு எளியவனா சிவபெருமான் அதாவது நம்ம போய் சாமி 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 சாமின்னா சாமி ஒன்றும் பார்க்க முடிய மாட்டேங்குது ஆனால் அடியவர்களுக்கு இறை தன்மையை முற்றிலும் உணர்ந்தவர்களுக்கு அவன் எளிதில் அகப்படக்கூடியவனா அதுதான் அடியார்க்கு எளியன் நீ என்னை இப்படின்னு நான் உனக்காக அப்படின்னு கீழறங்கி வந்துடுறேன் அப்படிங்கிறார் நீ என்னை வந்து சாமி அப்படின்னா நம்ம நான் மகனேனு நான் நான் கீழறங்கி வந்துடுறேன் அடியார்க்கு எளியன் ரொம்ப ஈஸியே என்னை பிடிக்கிறது ஆனால் நீ அந்த அடியவர் எப்படி இருக்கிறாரோ அதுபோல் நீ இருந்தேன்னா என்னை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி அடியார்க்கு எளியன் ஈஸியாக அகப்பட்டுருவான் அப்படின்னு அடியார்கு எளியன் சிற்றம்பலவன் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சி சிதம்பரத்தில் விற்று இருக்கக்கூடியவன் ஃப்ரம்மன் அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் இது ஃப்ரம்மு டூ கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு கொற்றங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடியவர் தான் உமாவதி சிவனார் இப்போது ஒரு ஊர் ஒருத்தர் பாப்புலர் ஆயிட்டாங்கன்னா அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய ஊர் பே ஊருனுடைய பேரும் அவருடைய பேரோட சேந்திரம் காலம் செல்ல 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 இவருடைய பாப்புலரிட்டி சாகும்போது அந்த ஊருனுடைய பேரை சொன்னாலே அவர் பேர் தெரியும் அப்படிங்கிற இப்போ கடைசியில் பார்க்கும்போது இந்த ஊர் பேர் மட்டும்தான் நிற்கும் குன்னக்குடி வைத்தியநாதன் சீர்காழி சிவசிதம்பரம் சீர்காழினாலும் குன்னங்குடியினாலும் உங்களுக்கு அடுத்த பேர் தெரியும் பிகாஸ் அவங்க பாப்புலர் ஆனதுனால இந்த ஊர் பேர் சொன்னாலே அவங்க பேர் வந்துடும் போல தான் இங்கே உமாபதி சிவனார்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை கொற்றங்குடியாருனாலே ஆ உமாபதி சிவனாரியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அவர் எழுதுகிறார் டூ எழுதுறார் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு ஃப்ரம் எழுதியாச்சு டூ எழுதியாச்சா சப்ஜெக்ட் அது என்றைக்குமே சின்னதாக இருக்கணும் மூணு வரியில் மூணு வார்த்தையிலேருந்து நாலு வாரத்தை அஞ்சு வாரத்துக்குள்ளே இருக்கணும் அதிகபட்சம் இவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டு படியின் மிசை மிசைனால் மேலே நர்த்தோம் படிப்படியாக வந்து மேலே நர்த்தோம் இதை பாட்டை படிக்கும்பொழுது நம்ம வந்து பொருள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் படியின் மிசை இதை எதுக்கு இங்கே சொன்னார் படியில் ஏறி யார் வந்தால் எந்த படியிலையும் ஏறி யார் வரல பாடலை படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும் படியின் மிசைனா ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாரில்ல அந்த சப்ஜெக்ட் எழுதணும்ல இந்த உங்கள்கிட்ட ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறேன் அவன் பல பிறவிகள் வந்து என்னை தொழுது நின்று இப்போ வந்து அந்த முக்தி அடைவதற்கு அப்படி கனிந்த நிலையில் நின்றுட்டுருக்கான் அப்படி பார்ட்ரு நின்றுருக்கான் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முக்தி அடைஞ்சிரும் ஸோ அந்த பாட்ரல் அப்படியே முக்தி பேற்றுக்கு கணிந்து நின்றுட்டு இருக்கான் இதுதான் அந்த படியின் மிசை சப்ஜெக்ட் எழுதியாச்சு இப்போ கண்டென்ட் சொல்லணும்ல சொல்றாரு பாருங்கள் படியின் மிசை பெற்றான் சாம்பனுக்கு பேத மர பெற்றான் சாம்பன் அப்படிங்கிறவன் தான் வருவான் அவன் தான் அந்த கணிந்து நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் பெற்றான் சாம்பனு ஒருத்தன் வருவா அந்த சீட்டை தூக்கிட்டு பெற்றான் சாம்பனுக்கு பேதமற பேதமரம் பேதம்னா என்ன மாறுபட்டது தவறானதுன்னு நடத்தோம் குற்றமானது அப்படின்ட்டோம் ஆனால் அவர் என்ன சொல்றாரு பேதம் அற குற்றமற்று குற்றம் மர தவறில்லாமல் சரியாக அதுதான் பேதமர இன்றைக்கி நம்ம தீச்சை தீச்சைன்னு சொல்கிறோம்ல அதனுடைய தமிழ் சொல் பாருங்க தீக்கை சொல்கிறார் பாருங்க பெற்றான் சாம்பனுக்கு பேத மர தீக்கை செய்து மூத்தி கொடுத்தல் முறை வருவா பெற்றான் சாம்பன் வருவா அவனுக்கு வந்து முக்தி உண்டான வழி நம்ம அதுக்குண்டான பொறுப்பு நம்மளோட தான் இப்போ அதுக்குண்டான காலம் வந்துடுச்சு அதனால் முக்தி கொடுத்துரு சிவபெருமான் பர்மிஷன் கொடுத்துருக்காருங்க பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு எப்படி சொல்கிறாரு அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிசை பெற்றான் சாம்பனுக்கு பேதமற தீக்கை செய்து முக்தி கொடுத்தல் முறை சிவபெருமான் எழுதியிருக்கிறார் திருமுகப்பாசுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் பதினோராம் திருமுறையில் இது இருக்குது தன்னுடைய அடியவருக்காக நான் தான் எழுதுனேன்னே கைச்சீட்டு எழுதியிருக்கிறாரு சிவபெருமான் தமிழில் சரிங்களா இது முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு சேரலான் பெருமான் நாயனாருக்கு எழுதுகிறார் இப்போ முதல் பாட்டை அடியவருக்கு எழுதுனது நாளே வரி அடியார்க்கு எளியன் இவன் நீயே ரொம்ப இப்படி பணிவாக இருக்கேன் நான் உங்கள்கிட்ட எளிமையில் ஆகப்பட்டுருவேன் அப்போ நான் ரொம்ப ஈஸியானால ரொம்ப சிம்பிளா நான் உன் அளவுக்கு நானும் சிம்பிளா தான் ஏன் அப்படின்ட்டு ஆனா இப்போ எழுதுறது ராஜாக்கு எழுதுறாரு எப்படி எழுதுறேன் சேரலான் பெருமான் பெரிய சக்கரவர்த்தி பெரிய ராஜா சரிங்களா நல்ல அறிவுலையும் வந்து சிவன் அடியார் அவர் நாயனார் ஆனால் அவர் பெரிய ராஜா அப்போ அடியவருக்கு தன்னை அடியவராக காட்டினவர் ராஜாக்கு எப்படி காட்டுவார் பாப்பமா பாருங்களேன் மதி மலி புரிசை மாட கூடல் பதி மிசை நிலவு பால் நிற வரி சிறகு அன்னம் பல் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரும் மாற்றம் அது அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது மதிமலி புரிசை நல்ல நிலவு வந்து அப்படி தங்கி இருந்தாலும் கூட ஒன்றும் ஆகாத அளவுக்கு வலிமை உருந்தி அப்படியே அந்த ஒரு தடுப்புகளும் அரணாக கொண்ட இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் வால்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அரணாக கொண்டிருக்கக்கூடிய வான் உயர்ந்த கோபுரங்களும் நல்லா அப்படியே மாட மாளிகைகளும் கூடி இருக்கக்கூடிய இடமா மதிமலி புரிசை மாட கூடல் கூடல் அப்படின்னு சொன்னா முகவாயின்னு அர்த்தம் நீர் வந்து ஒன்று சேரக்கூடிய இடம் இப்போ நீர் வளம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு இரண்டு நீர் ஒன்று சேர்ந்து இன்னொரு இடத்த பிரவாக துண்டு பண்ணி போகுதான் மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு எப்படி நிலவு எப்படி பயங்கர விளவிலேருந்து இருக்குல்ல பதிமிசை நிலவு பால் பாலும் அது போலவே வெள்ளையா இருக்கான் இது ரெண்டும் இருக்கிறதுக்கு போல எப்படி விளவிலேறின ரெண்டுமே இருக்கும் போல வரி சிறகு அன்னம் அன்ன பறவையினுடைய அந்த உடல் வரி சிறகுகள் எப்படி இருக்கான் வரி வரியாக இருக்கக்கூடிய சிறகுகள் எப்படி இருக்கான் நிலவு போலவும் பால் போலவும் அப்படியே விளவுலேர்னு இருக்கக்கூடிய அந்த சிறகுகளையுடைய அன்ன பறவைகள்னால் பயில் பொழில் பொழில்னா நம்ம சொல்ல போனால் கார்டனுங்க சரிங்களா பூஞ்சோலை அந்த இடத்துக்கு போனோம்னா அப்படியே மெய் மறந்து அப்படி பயங்கர ரிலாக்ஸ்டாயிருவான் அந்த பொழில் நல்ல நறுமணமும் அருமையான ஒரு காத்தும் அப்படியே மறந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இடம் பொழில் அப்படிம்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அன்னப்பறவைகள் இருக்கும் அந்த மாதிரி அன்னப்பறவைகள் கூடி இருக்கக்கூடிய ஆலவாயின் திரு ஆளவாய் மதுரைதான் நம்ம தான் திரு ஆலவாய் அதில் மண்ணிய மண்ணி என்ன என்ன நிலை பெற்ற ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது நிலை பெற்ற மண்ணிய சிவன் யான் மொழி தரும் மாற்றம் நான் பத்தியா நான் எவ்வளோ பெரிய ஊருக்கு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் ஒன்று ஏப்ப சாப்பி ஒன்றும் கிடையாது நீ பெரிய ராஜான்னா நான் பெரிய ராஜா என்கிட்ட எல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாம் ஒன்றுத்துக்கும் குறையே கிடையாது அப்படிப்பட்ட ஊரில் நான் வந்து மன்னிய சிவஞான் மொழி தரும் மாற்றம் நான் சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் இப்போ ராஜாவை சொல்கிறார் ஃப்ரம் எழுதியாச்சு இப்போ டூ எழுதுகிறார் வருங்க அப்படின்னு நாலு வரியில் ஃப்ரம் எழுதியிருக்கிறார் நாலு வரியில் டூ எழுதுவார் வருங்க பருவ கொன்னும் படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒழிதுகள் குருமா மதிப்புரை குளவிய குடைக்குள் செருமா உரைக்கும் சேரலான் காண்க ராஜாவையும் பெருமையாக சொல்லிட்டார் ஆன் பெரியாள் நீயும் பெரியாள் தான் அங்கே அடியவருக்கு அடியவர்னர் அடியார்க்கு எளியன் அப்படினார் இங்கே நானு ராஜா நீ ராஜா எப்படி எழுதுறாரு பாருங்க டூ பருவ கொன்மு படியன பாவலருக்கு கொன்மு அப்படின்னு சொன்னால் நல்ல நீர் சுரக்கக்கூடிய அந்த கருகிய நிறையில் இருக்கக்கூடிய மேகங்கள்னு அர்த்தம் பருவ கொன்றுமோ விவசாயிகள் வந்து அந்த பருவ காலத்தில் அந்த மேகத்தை வந்து அப்படியே மழை வருமா அப்படின்னு எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அவர்கள் எதிர்பார்ப்புக்கேற்றார் போலவே ம மழை வந்து பெஞ்சிடும் அந்த மழை ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்க்குதா ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிலம் நில வளம் சுரக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மழை மழை வந்து பொழியுது பார்த்திங்களா அது ராஜா பருவ கொண்ணும் படியன பாவலருக்கு பாவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பா இந்த பாட்டு பாடுறாங்களே புலவர்கள் அவர்கள் வந்து அரசன்கிட்ட வந்து தங்களுடைய திறமையை காட்டும் பொழுது அரசர் வந்து அப்படி வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு வளலாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மழை போலமாக அரசர் எப்படி எழுதுகிற பாருங்கள் படி பருவ கொன்னும் படியன பாவலருக்கு அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவன் உரிமையின் உரிமையின் உதவி ஒழித்துகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வளம் இருக்குது கொடுப்பதற்கு உனக்கு உரிமை இருக்குது அதுவே போல் அந் எனக்கு வேணும்னு ஒரு உதவியாக வாங்குவதற்கு இந்த மாதிரி புலவர்களுக்கும் உரிமை இருக்குது அதுபோல் எனக்கும் உரிமை இருக்குது அதுதான் அவர் சொல்கிறார் உரிமையின் உரிமையின் உதவி ஒழித்துகள் கொடுக்கறக்கு உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ கொடுன்னு கேட்குற அளவுக்கு எனக்கு உரிமை இருக்குது உரிமையின் உரிமையின் உதவி ஒழித்துகள் குருமா மதிப்புரை குளவிய குடைக்கீழ் மதி நிலவு எந்த அளவுக்கு குளுமையான ஒரு தன்மை பொருந்தியதோ அதுபோல குளிர்ந்த தன்மையுடைய குடைக்கு கீழ் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய சிறுமா உரைக்கும் சிறுமா உரைக்கும் வீரம் மிகுந்த சிறுமா உரைக்கும் சேரலன் கண்க பரியா உனக்கு தெழுதுறேன் பெரிய வீரம் பொருந்திய ராஜா உனக்கு எழுதுறேன் ஃப்ரம் எழுதிட்டார் டூ எழுதிட்டார் சப்ஜெக்டு கண்டென்ட் வரணும் பன் பால் யாழ்பையில் பான பத்திரம் ஒருத்தன் உட்காட்டுருக்கேன் அளவாயில்ல அவனு என்ன பண்றன்னா அப்படியே இசையில அளவும் பிசகாது தவறு பாட்டு பாடக்கூடியவன் யாழ் மீட்டி பாட்டு பாடக்கூடியவன் பண்பால் யாழ் பயில் அவன் பேர் என்ன பானபத்திரன் சரிங்களா பானபத்திரன் ஒருத்தன் யாழ் மீட்டி இசை பாடுவதில் மிகுந்த திறமைசாலி பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் உன்ன மாதிரி நீ என் மேலே அதிகப்படியான ஒரு அராதியான ஒரு விருப்பம் வச்சுருக்கியோ தன்பால் என் போல் அன்பன் அவனும் இதே மாதிரி சேளான் நீ எப்படி என் மேலே ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் வச்சிருக்கியோ அதுபோல் பானபாத்திரன்னு வச்சுருக்காய்யா தன்போல் என்பால் அன்பன் தன்பார் காண்பதற்கு கருதி போந்தனன் அந்த அந்த பானபாத்திரனை உன்னை பார்க்குறதுக்காக அனுப்பி வச்சுருக்கேன் தன்பார் உன்னை பார்க்கறதுக்கு காண்பதற்கு கருதி போந்த நான் உன்னை பார்க்கறதுக்கு போ அனுப்பி வச்சிருக்கேன் போ சொல்லியிருக்கேன் மான்பொருள் கொடுத்து வரவெடுப்பது என்ன ஒண்ணு மான்பொருள் சும்மா பொருள்னு சொல்ல மான்பொருளாம் மிகுந்த அதிகமான செல்வம் கொடுத்து வரவெடுப்பது வச்சுக்காதையா அவன் அடியவன் சொல்லி நீ அவங்க காலில் வந்துட்டு நீ இங்கிருந்து சாமி பாட்டு பாடியா என் ஊருக்கும் போய் புண்ணியம் கிடைக்கிட்டே நீ சொல்லிட்டு அவங்ககிட்ட உட்காந்துடாத இன் பக்கத்துல அவனை உட்கார வச்சிடாத பொருள் கொடுத்து என்கிட்ட திருப்பி மார்க்க அனுப்பிச்சுவிடு அப்படின்ற 12 வரி நாலு நாலு நாளா பிரிச்சுட்டாங்க சரிங்களா ஃப்ரம் டு சப்ஜெக்ட் கண்டென்ட் நீட்டா அப்படியே எழுதியிருக்காங்க சிவபெருமானே நான் தான் எழுதுனேன்னு சொல்லியே எழுதின ரெண்டு கடிதங்கள் ரெண்டு வெவ்வேறு அடியவர்களுக்காக எழுதியிருக்கார் ஒரு ஒரு காரணத்திற்காக தன் கைப்பால் எழுதியது தமிழில் எழுதியது இவனுக்கு தீக்கை செய் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்ப சிவபெருமான் இதெல்லாம் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டால் த பார் ப்ரூஃப் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு இதுக்கு மேலே வேறு என்னங்க ப்ரூஃப் வேணால் திருமுகப்பாசுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராந்திருமுறையில் அந்த தகவல்கள் உண்டு கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும் இப்போ நான் வந்து ஒரு காணொலி வந்து திரு பவானி தியாகராஜனையை பற்றி அவர் பேசினதை கேட்டேன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன் போற்றி பகுருடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது தான் தெரிஞ்சிக்க முடியுது படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை எனக்கு அது புரியல புரியலன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கும் நிறைய விஷயம் புரியாது தான் தேடித்தான் படிக்கிறேன் நானும் அதுபோல் நீங்களும் தேடினீங்கன்னா விடை கிடைக்க போகுது சரி எனக்கு அவ்வளோ டைம் இல்லை பொறுமை இல்லை எல்லாம் இல்லை சரி பரவாயில்ல இது போல் இருக்கக்கூடிய சொற்பொழிவுகளையாவது கேளுங்க மிகுந்த புண்ணியத்திற்கு ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம் மாறுவோம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரி இதுதான் இன்னக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நான் உங்க இடத்துல தடப்பானே நன்றி கட்சி வேர் கட்சி வேர் கட்சி வேர்